வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெண்கள் சார்ந்த கேள்விகள் பல பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் குறிப்பாக வந்துட்டு இப்போ குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு தூக்கமின்மைக்கான கேள்விகளும் கொஞ்சம் அதிகப்படியாக வருது. ஒரு சில முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தூக்கம்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகிக்குது, ஒரு சில நோய்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே தூக்கமின்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுடைய கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தூக்கமின்மைக்கும் என்ன தொடர்பு இருக்கு மேம், அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக. ஏன்னா பெண்களுக்கு யூஸ்வலாகவே வந்து தூக்கமும் வந்து அவ்வளோ சரியா கிடையாது, ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கனால. ஆனால் அதற்கும் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நிறைய இருக்கு. இப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் திருமணமான பெண்கள், குழந்தை பேர் இருக்கிற நேரத்தில் இருக்க பெண்கள், இல்லை மெனோபாஸ் ஆன பெண்கள், இல்லை இப்போ தான் வந்து ஏஜென்ட் பண்ணியிருக்க குழந்தைகள், இவங்க எல்லோருக்குமே கண்டிப்பாக அந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் அந்த நீர்க்கட்டியானாலும் சரி, இல்லை குழந்தையின்மை பிரச்சனையானாலும் சரி, மெனோபாஸ் ஆன பிறகு வரக்கூடிய ஹைப்போதைராய்டு போன்ற பிரச்சனைகளானாலும் சரி, இது எல்லாவற்றிற்கும் தூக்கமின்மை ஒரு பெரும் பங்கு வகிக்குது. இப்போ யூஸ்வலாக ஏதோ ஒரு பிசிஓஎஸ்னே வர்றாங்க, இல்லை ஒரு தைராய்டுனே வர்றாங்க, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் குழந்தையின்மை அப்படின்னு வர்றாங்கன்னா, யூஸ்வலாக அவங்களோட நம்ம லேப் இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொலாக்டின். ஸோ ப்ரொலாக்டின்ங்கிற அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக வந்து இருக்கும். ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும், ஆனால் ஒரு அளவில் தான் இருக்கணும். அந்த அளவை மீறி போவது வந்து நல்லது கிடையாது. யூஸ்வலாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அளவில் இருக்கணும். அதை மீறி போகும் பொழுது ஆண்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம், பெண்களை பற்றி மட்டும் பார்ப்போம். பெண்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கீழே ப்ரொலாக்டின் ஹார்மோன் இருக்கணும். அதை தாண்டி அதிகமாக எந்த சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கர்ப்பகாலத்தில் இருக்கப்போ, கர்ப்பகாலத்தில் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் லாக்டேஷனுக்காக ப்ரொலாக்டின் லெவல் ஜாஸ்தியாகும். அது மாதிரி குழந்தை பிறந்த பிறகும் அவங்க வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் நார்மலாகவே ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக தான் இருக்கும். இது குவைட் நார்மலான ஒரு விஷயம். அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ப்ரொலாக்டின் ஜாஸ்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது நோய் நிலை தான். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு 8th படிக்கிற குழந்தை வந்தாலும் சரி, இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்தாலும் சரி, அல்லது ஒரு 25 அந்த குழந்தை பேர் இருக்க இதுலேயோ, இல்லை 30 இருக்கவங்களையோ, ஈவன் மெனோபாஸ் ஆனவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக்டின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதற்கு ஏன் இந்த ப்ரொலாக்டின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் காரணம் தூக்கமின்மை தான். எப்போ வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம நிறைய பசங்கக்கிட்டையெல்லாம் இங்கே கேட்போம், உங்களுக்கு எப்போ இந்த பீரியட்ஸ் வந்து இரெகுலராக ஆரம்பிச்சது, இல்லை எப்போ இந்த மாதிரி தள்ளி போச்சு, இல்லை பிசிஓஎஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 10th படிக்கிற ஸ்டேஜ், 11th படிக்கிற ஸ்டேஜ், +2 படிக்கிற ஸ்டேஜ், இல்லை அவங்க காலேஜில் கொஞ்சம் தீவிரமாக ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் இவங்க கொஞ்சம் என்ன செய்கிறது, நைட் உட்காந்து படித்தா நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நைட் உட்காந்து படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம மூளையில் இருக்க அந்த ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரின்னு இருக்குது. ஸோ அது வந்து பாதிப்படைந்து அதிலிருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொலாக்டின் லெவல் நார்மலாகவே அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும், சாரி அப்நார்மலாக அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக மற்ற ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனோட உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு நார்மலாக என்னென்னா, ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அந்த பீக் லெவல் போகிறதுக்கு ஒரு 14 நாட்கள் எடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா 28 நாட்கள், 50 நாட்கள் அந்த மாதிரி இருக்கும். என்னென்னா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறதுக்கே அவ்வளோ நாட்கள் ஆகும் பொழுது அந்த கருமுட்டியோட வளர்ச்சி ஒரு முற்றுப்பெறாது. அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மாஞ்செடியில் எப்படி மாங்காய் சின்னதுலேயே சீக்கிரம் இது பண்ணிச்சுன்னா அந்த பிஞ்சு எப்படி வெம்பி போகுதோ, அதே மாதிரி ஒரு விஷயம் அந்த கருமுட்டை முழுவதுமாக வளர்ச்சி அடையாமல் அப்படியே நீர்க்கட்டியாட்டம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் கோயிங் ஏஜ், சரி அதுக்கடுத்து ஸ்கூல் காலேஜ் முடித்ச பிறகு ஒரு வேலைக்கு அப்படின்னு போகிறப்ப, அங்கேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைய கால சூழ்நிலை நிறைய பேர் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரோ ஒரு பிபிஓ செக்டாஸோ அந்த மாதிரி இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி நைட் ஷிஃப்ட்ஸ் தான் இருக்கும்.
ஸோ அந்த நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கப்ப இரவு முழுவதும் தூங்குவது, அப்புறம் என்ன பண்ணுறது காலையில் வந்து விழித்திருப்பது. ஸோ அங்கேயும் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. அவர்களுக்கு அங்கே என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பிசிஓஎஸை விட ஹைப்போதைராய்டு அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஜாஸ்தி ஆகுது. யூஸ்வலாக அவங்க ஹைப்போதைராய்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது அப்படிங்குவாங்க. நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்குறப்ப கூட வந்து அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் அவங்களோட ஹார்மோனல் டெஸ்ட் பார்க்குறப்ப ஹைப்போதைராய்டு இருக்கும். டிஎஸ்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சப்கிளினிக்கலாக இருக்கும். யூஸ்வலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்திருந்தாங்கன்னா 6 ஒரு 10 வந்து இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய ப்ரொலாக்டின் லெவல் இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த ஹைப்போதைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதையும் கொஞ்சம் தாண்டிட்டு சப்போஸ் குழந்தை பேர் அப்படின்னு ஒரு இதுக்கு போகிறாங்கன்னா, ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஏன் நமக்கு குழந்தை இது இவ்வளோ இதாகுதுன்னா, ஸோ எந்த ஒரு மருத்துவர்களும் குழந்தையின்மைக்காக பார்க்குறப்ப அவங்க பார்க்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின். இப்போ வந்து ஒரு 8th படிக்கிற 9th படிக்கிற குழந்தைக்கு வந்து இந்த ப்ரொலாக்டின் யூஸ்வலாக 25 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 31 ஆகும். பட் அந்த நேரத்துலலாம் நம்ம பெருசாக நம்ம நோட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு ஸ்கேனை பார்ப்போம், இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு பார்க்கும்பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100, 120 அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொலாக்டின் வந்து ஜாஸ்தியாகும். என்னென்னா அவங்க அன்னோட்டிஃபைட் பார்க்காம இருக்கிறப்ப அது ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த ப்ரொலாக்டின் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. யூஸ்வலாக ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா இதனால் என்ன படும் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியும் சரியாக உற்பத்தியும் சரியாக இருக்காது, வளர்ச்சியும் சரியாக இருக்காது, அந்த எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகணும், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், கருப்பை அகப்படலம் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மை தான் மெயின் திங், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ். சில பேர் நார்மலாக இருப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க வந்து இங்கே தூக்கமின்மை மட்டும் கிடையாது, மன அழுத்தம். ஸோ மன அழுத்தத்துலேயும் இந்த ப்ரொலாக்டின் லெவல் ஜாஸ்தியாகும். சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு ரொம்ப இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக சில ஐடிஸ்லேயே வந்து அவங்க வந்து டாக்டர்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க இவங்களுக்கு மன அழுத்தம், ஏன்னா அவங்க ஒர்க் மூலம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் வந்து கொடுப்பாங்க, மன அழுத்தத்துக்குரிய மருந்துகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்திற்குரிய மருந்துகள் எடுப்பவர்களுக்கு 100% கண்டிப்பாக ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100 அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம இந்த சாப்பிடக்கூடிய மருந்துகளுக்கும் நம்ம இந்த கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற இந்த லெவல் ஏற ஏற கருத்தரிப்பதற்குரிய வாய்ப்புகள் வந்து வெகு குறைவாகும். ஸோ அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜர்ஸ் போவாங்க. பட் அங்கேயும் வந்து இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழிவகைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், மன அழுத்தம் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் நம்மளை மயக்கமடைய தான் செய்யுமே தவிர அதுக்கு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து அது கொடுக்காது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்மளே வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறந்த விஷயம். அடுத்து மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில், ஸோ மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் அதிக பெண்களுக்கு மெனோபாஸ் ஆகிறதோ இல்லை வந்து ஒரு கர்ப்பப்பை எடுக்கிறாங்களோ அப்போ வந்து என்னாகும்னா அப்பையும் இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா வரும். ஸோ அந்த நேரத்தில் வரக்கூடிய பெரும் பிரச்சனை என்னென்னா ஹைப்போதைராய்டுங்கிற ஒரு விஷயம். ஸோ ஹைப்போதைராய்டுங்கிற பிரச்சனை வரும், எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும். இதெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக வந்த பிறகு மருத்துவரை தான் நம்ம அணுகணும், அதற்குரிய சிகிச்சை வந்து எடுக்கணும். அதுவும் ஹார்மோனல் இல்லாத சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக நமது சித்த மருந்துகளையும் இதற்கு மூலிகை சார்ந்த சிகிச்சைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி ஏன் நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகணும், ஸோ ஃபஸ்ட்டு தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கும் வயதில் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பு அந்த மாதிரி இருக்குன்னா யாரானாலும் 10 வைண்ட் அப் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 4 அப்படி எந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இரவு வேலை இருக்கும் மாதிரி பணிகளை வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை சீர் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. ஸோ அந்த டே ஒர்க் டே ஷிஃப்ட் என்ன இருக்கோ அதுதான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அதற்கு தீர்வு கண்டிப்பாக மருத்துவர்களிடமோ மருந்துகளிடமோ கிடைக்காது. அது ஏற்படுவதற்கு முன்னாடியே நம்மளே ஒரு புரிதல் புரிஞ்சுட்டு அது ஆன்மீக வழியிலேயோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துலேயோ அவங்கள வந்து புதுப்பிச்சு கொண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% இந்த மன அழுத்தம் தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சினைப்பை நோய்களை நம்ம தவிர்த்திடலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருப்பத்தூர் மாவட்டத்தின் செல்வி தாஸ் பேசுறேன். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்வி? என்னோட டாட்டர். ஓகேம்மா, உங்களோட வயசுமா? 35. ஓகே, டாக்டர் நேபல் தாமா இருக்காங்க, நீங்க பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. என்னோட டாட்டர் 35 ஆகுங்க, ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு. சரிங்கம்மா. சிசேரியன், ரெண்டு பேரும் சிசேரியன். ஓகே. இப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ்ல வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி
ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூட்ரஸ்ல சின்ன பேகா? யூட்ரஸ்ல ஒரு சின்ன பேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. அது இப்போ பீரியட்ஸ் ஆகும்போது நிறைய பெயின் வருது. சார் பெயின் வருது. ஓகே ஓகே. அடினோமயோசிஸ்னு சொன்னாங்களா? அது இது வந்து என்ன சொல்றது அப்படி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அது அதுலயே போயிடுச்சுன்னா பாக்கலாம், இல்லன்னா ரிமூவ் பண்ணலாம், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்லம்மா, இந்த ரெண்டு வருடமா மருந்து மருந்து குடுக்கறாங்கல்ல, இப்ப இத ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு எப்ப எடுத்தாங்க? எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாங்க? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா இல்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரி மருந்துகள் கொடுத்துருக்காங்க? ரெகுலரா இருக்கு, ரெகுலரா இருக்கு, ஆனா கிளியரா வரது இல்ல. ஓகே. ஆனா அது அந்த பேக்ல ஸ்டாக் ஆகிறதுன்னு சொல்றாங்க. பேக்ல இது ஆகிறது. அந்த ஆனா கர்ப்பப்பையில தான், செனப்பையில கிடையாது. ஆமா ஆமா. ஓகே மா. யூஷுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கருப்பையோட அகப்படலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அகப்படலமானது ஷெட்டிங் அவுட் ஆகாம உள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடினோமயோசிஸ் சொல்றாங்களா, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் அந்த லேயருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்பை அகப்படலம் வெளியே தெல்லாம உள்ள புதஞ்சு புதஞ்சு இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த கருப்பை கழிவுகள் வந்து வெளியே தராம அந்த பிளட் ஆனது வெளியே வராம, இங்க பிளட் கிடையாது, அந்த டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் வெளியே வராம உள்ளேயே வந்து புதஞ்சு போயிருக்கும். ஸோ ஆனால் யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மந்த்லி மந்த்லி ஃப்ளோ இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பீரியட்ஸை வந்து போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்வது எனக்கு சரியாக விளக்கம் வந்து தெரியலம்மா. அடினோமயோசிஸாக இருக்கான்னு பாருங்கள், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்னு சொன்னாங்களா, இல்லை யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அது எந்த அளவுகளில் இருக்குது, அந்த இதுங்கிறது சிஸ்ட் மாதிரி இருக்கா இல்லை ஃபைப்ராய்டு மாதிரி இருக்கா, அது எந்த அளவுகள் இருக்குது, ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவுகள் இருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அவங்க யூஸ்வலாக ரெகுலராக ஆகும் மாதிரி பீரியட்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது ஃபைப்ராய்டாக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபைப்ராய்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே போய் இந்த பிளட் கலெக்ட் ஆகாது, அது வந்து பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸில் தான் அந்த மாதிரி கலெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அதுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர்ற மாதிரி மருந்துகள் கொடுப்பதற்கு அவ்வளோ வாய்ப்புகள் கிடையாது. பட் எதுவானாலும் கருப்பை கழிவுகள் இவங்களுக்கு ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி பீரியட்ஸும் ஃப்ளோவும் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பிரச்சனை கிடையாதுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் நான் தருமபுரியிலிருந்து சாந்தி பேசுகிறேங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்கள் பொண்ணுங்க மேடம். ஓகேம்மா, உங்கள் வயசுமா? அவங்க வயசு 25 மேடம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 1 இயர் ஆகுதுங்க மேடம், ஆனால் வந்து இன்னும் கர்ப்பம் ஆகலை. ஓகே. டாக்டர்கிட்ட சரி இல்லை, டாக்டர்கிட்ட நாங்கள் இப்போ சரியாக போகல, இப்போ 1 இயர் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பீரியட் வந்து 10 நாளைக்கு முன்னாடியே போகுது, முன்னாடியே போகுது. அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கரெக்டாக அந்த தேதிக்கு 1 நாள் 2 நாள் தான் முன்ன பின்ன போகுதுங்க மேடம். இருந்தாலும் 1 இயர் ஆயிடுச்சுங்க மேடம், இன்னும் கர்ப்பம் ஆகல. அதாவதுமா, உங்க பொண்ணுக்கு வந்து எப்பயுமே திருமணத்திற்கு முன்னாடி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுமா, 28 நாள் 30 நாள்ல இருக்குமா? இப்ப திருமணம் ஆன பிறகுதான் இந்த 20 நாள், அதாவது ஒரு 10 நாள் முன்னாடி தள்ளி வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சா? இல்ல மேடம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 நாளைக்கு 8 நாளைக்கு ஆன டேட்ல இருந்து முன்னாடியே போயிடுங்க மேடம். ஓகேம்மா, ஓகே. அதாவது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 வருடம் ஓகே, அதாவது நம்ம குழந்தைக்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் அப்படின்னா அதற்குன்னு அந்த ஒரு வயது வந்து வரம்புகள் இருக்கு. இப்போ ஒரு 20 வயதுல இருந்து 25 வயது வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம 2 இயர்ஸ் கூட வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 25 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 30 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து பார்க்கணும். சரி, இப்போ 1 வருட காலம் திருமணம் ஆகி இருக்கு அப்படின்னா
அவங்களுக்கு என்ன காரணமாக இப்போ ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே இன்னமும் அவங்க கருத்தரிக்கல. உங்கள் மாப்பிள்ளை உள்ளூரில் இருக்காரா இல்லை வெளியூரில் அடிக்கடி போயிட்டு வருவாரா? மருத்துவர்களையோ போய் பார்க்க சொல்லுங்க. சோ பார்க்கும் பொழுது என்ன காரணம், ரெண்டு பேர்ல என்ன காரணத்தால குழந்தையின்மை தள்ளி போகுது, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா, அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து முறையா சிகிச்சை எடுக்கிறது தான் கரெக்டான விஷயமா. யூஸ்வலாக எந்த ஒரு பெண்ணுக்கும் 20 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் எப்பயுமே வரும் அப்படின்னா அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நார்மலான விஷயம். இல்லை திடீர்னு இப்போ இப்படி மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி உங்களுடைய மருமகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கவுன்சில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து சீக்கிரம் சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வருமா. நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் பிரேமா, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகே பிரேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 31. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், நான் வந்து இப்ப பிரெக்னண்டா இருக்கிறேன். வாழ்த்துக்கள். சொல்லுங்க பிரேமா, எத்தனை மாதம்? 7 மாதம். சரிங்கம்மா. எனக்கு வந்து இந்த யூரின் போற இடத்துல இந்த கால் இடுக்குல அங்க வலிச்சுக்கிட்டே இருக்கு டாக்டர், எந்த நேரமும். அதாவது அந்த இடுப்பும் தொடை இடுக்கும் சேரக்கூடிய அந்த இடுக்குல வலி இருக்குது. ஆமா, இரண்டு பக்கமும் வலி இருக்கா, ஒரு பக்கம் மட்டும் வலி இருக்கா? அந்த இடம் அப்படியே கீழ யூரின் போற இடத்துல அப்படியே சேர்ந்த மாதிரி அந்த கால் எலும்புல வலிக்குது. ஓகே, அந்த இடத்துல தொட்டு பார்த்தா ஏதாவது நெரிக்கட்டு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். அந்த மாதிரி படுத்தா எந்திரிச்சா அந்த மாதிரி டைம்ல வலிக்குது. கால் பாத வீக்கம் வருதா? இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் வரல. அதே மாதிரி அந்த பிறப்புறுப்புலயும் வீக்கம் மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்ப ஒண்ணும் பயப்பட வேண்டாமா. யூஷுவலா என்ன அப்படி, இதுதான் முதல் குழந்தையா உங்களுக்கு? ஆமா டாக்டர். ஓகே, முதல் குழந்தைக்கு 4 வருஷம் கழிச்சு இப்பதான் கன்சீவ் ஆனேன். ஓகே ஓகே ஓகே. ஏனா முதல் குழந்தை அப்படிங்கறனால உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, வீட்ல பெரியவங்களும் சில சமயம் இல்லனா அந்த மாதிரி இருக்கும். யூஷுவலா குழந்தை வந்து என்ன ஆகும்னா அந்த ரொட்டேட் ஆகறப்ப நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும். சோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் வயிறும் வந்து பாத்தீங்கன்னா இனி போக போக அடிவயிறு வந்து பாத்தீங்கன்னா பெருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் உணவும் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் இருந்தது, எலும்புகள் அவ்வளோவா பலம் இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு இந்த தூங்கி எந்திரிக்கிறப்ப இந்த இடத்துல எல்லாம் நேரத்துல வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கால் தொடையும் இடுப்பு பகுதியும் சேரக்கூடிய அந்த இடுக்குல வந்து பாத்தீங்கன்னா வலிகள் மாதிரி, வலிகள்ல ஒரு அசௌகரியம் வந்து ஃபீல் பண்ணலாம். இல்ல டாக்டர் அந்த மாதிரில எனக்கு வலிதான் அப்படின்னா நீங்க மருத்துவர்களை போய் பார்க்கணும். இல்ல வேற நெரிக்கட்டி மாதிரி இருக்கு, இல்ல தொடுவலி அந்த இடத்துல இருக்குனாலும் காலம் தாமதிக்காதீங்க, மருத்துவரை போய் பாருங்க. அப்படியெல்லாம் இல்ல சும்மா எனக்கு எந்திரிக்கிறப்போ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, அந்த இடத்துல ஏதோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு, ஒரு அசௌகரியம் இருக்கு அப்படின்னா அது நார்மல் தான்ப்பா. 7வது மாதம் ஆரம்பித்ததுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நைட் நல்லா பண்ணுங்க, வெதுவெதுப்பான வெந்நீர் இடுப்புலையும் அதே மாதிரி வயிற்றுக்கு தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியிலும் போட்டு வச்சு வெதுவெதுப்பான வெந்நீரை வந்து பயன்படுத்துங்க. இல்ல ஒத்தனம் மாதிரி கூட கொடுங்க. ஒத்தனம் கொடுக்கப்போது சரியா நீங்க வந்து எந்த ஃபோர்ஸ்ல கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இடுப்போட வெந்நீர் வச்சு ஊத்துனீங்க அப்படின்னாலே கொஞ்சம், ஏன்னா இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த கூபகை என்பது பெல்விஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வளர ஆரம்பிக்க அந்த பெல்விஸ் வந்து கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ் ஃபியூ அதாவது ரெண்டு எலும்பு வந்து முன்னாடி இப்படி சேரும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு அசௌகரியம் ஃபீல் பண்ணும். மோஸ்ட் ப்ராப்ளி 99% நீங்க சொல்வதை வச்சு பார்த்தா இப்படி தான் தெரியுது. அதேமீறியும் தொடுவலி, நெரிக்கட்டி இல்ல பயங்கரமான வலி இருக்குன்னா மருத்துவரை பாருங்கம்மா. நன்றி. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மீனாட்சி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அதனால கவர்மெண்ட் ஜிஹெச்ல தான் காமிச்சோம்.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா டேப்லெட் அந்த கருத்தடை மாத்திரைங்க ஓகே அது எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஹார்மோன் ப்ராப்ளம் தான் இருக்குது என்னமா ஹார்மோன் ப்ராப்ளம் தால வரும் ஓகே 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 தெரிஞ்சிடும் பார்த்தாலும் பார்த்துட்டா என்ன அது அப்படியே குறைஞ்சாலும் குறைஞ்சிரும் அப்படின்னு அது பயப்பட்ட மாதிரி இருந்தா திருமணம் ஆயிடுச்சா மேல் வயிற்றுல வலி இருந்ததா தொப்புள் கிட்ட இருந்ததா அடி வயிற்றுல இருந்ததா அடிவை பீரியட்ஸ் முடிந்த பிறகு ஆமா மேடம் எத்தனை நாள் கழிச்சு இருந்தது அது சரியா தெரியல ஆனா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருந்தது ஆனா பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா இருந்ததாமா 28 30 நாள்ல நான் இருக்கேன் மேடம் ஓகே நீங்க ஸ்கேன் இது வரைக்கும் ஒரு தடவை பாத்துக்கிங்க ஆனா ரெண்டு செனப்பையிலும் நீர் கட்டிகள் இருக்கா இது ஒரு ஒரு சைடு தான் இருக்குனால மறுபடியும் பண்ணும்போது ரெண்டு இந்த சைடு லைட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படினு சொன்னாங்க ஓகே நீங்க நான் சொல்றத கவனிங்க கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் தரேன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு அந்த ஒரு பீரியட்ஸோட சைக்கிள் எப்படி இருக்குன்னா இப்ப ஆண்களுக்கு புதுசாக வந்து விந்து வந்து உற்பத்தி ஆகும் நம்ம பெண்களுக்கு வந்து அவ்வளோ அப்படி கிடையவே கிடையாது ஸோ தாயின் கருவறையிலிருந்து நம்ம பிறக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறதோட நம்ம கருமுட்டையோட தான் இது பண்ணுவோம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பூ பெய்தவுடன் ஒவ்வொரு மாதமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஏதோ ரைட் ஓவரியிலேருந்தோ இல்லை லெஃப்ட் ஓவரியிலிருந்தோ கருமுட்டைகள் வந்து அது வளர ஆரம்பிக்கும் ஸோ வளர ஆரம்பித்து அந்த 14 நாட்கள் மேக்ஸிமம் சைஸை ரீச் ஆனோடனே வெடிக்கும் ஸோ வெடிச்சிட்டு அப்புறம் அந்த செனப்பையிலிருந்து சிறைப்பாதை வழியாக வரும் ஸோ அது விந்தோட சேர்ந்தது அப்படின்னா கருவாக வந்து கருப்பையில் தங்கும் இல்லைன்னா வெளித்தள்ளப்படும் இதுதான் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்று வராது ஸோ நிறைய வந்து யூஸ்வலாக நீங்கள் அந்த ஸ்கேன் இதை பார்த்தாலே தெரியும் சுற்றி நிறைய பெரிஃபரலில் இருக்குன்னு சொல்லுவாங்க மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸ்னு அது யூஸ்வலாக நம்ம பீரியட்ஸ் ஆகிறப்ப அந்த 14வது நாளில் நிறைய மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது வேறு முகத்தில் ரோமங்கள் எதுவும் வளரலை உடம்புல ரோமங்கள் எதுவும் வளரலை முடி உதிர்தல் அதிகமாக இல்லை தைராய்டு இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நபர் என்னன்னா ஏதோ ஒரு எதேச்சியாக ஒரு கிட்னி ஸ்டோனுக்காக கூட ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது மெச்சூர்ட் பெரிஃபரி ஃபாலிக்குல்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு சில மருத்துவர்கள் ஒரு ஒரு டவுட்டில் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க கரெக்டாக டேட்ஸ் கேட்டிருக்கலாம் ஏதோ ஒரு தவறில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை சிஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குமா ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் அப்படியெல்லாம் இல்லை அது பர்ஃபெக்டாக சிஸ்ட் தான் அப்படின்ட்டுருக்குன்னா ஓகே அது சிஸ்ட் இருக்குது பட் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகுதுனாலே கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் ஃபார்ம் ஆகுது நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகாமல் கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம் விஷுவலாக தெரியாமல் இருக்கலாம் ஸோ ஆனால் நீர்க்கட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தடை மாத்திரைகள் தான் யூஸ்வலாக நவீன மருத்துவ முறைகளில் வந்து இது பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடை மாத்திரையோட பயன் என்ன அப்படின்னா ஒரு கரு தங்கக்கூடாது ஸோ கரு தங்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை அகப்படலம் திக்னஸ் ஆகக்கூடாது அந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வெளியே வரக்கூடாது ஸோ இதெல்லாம் கருப்பை அந்த வாய் வந்து குறுகி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பட் இவங்க இந்த இது கொடுக்குறதுல என்ன ஆகும்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் அந்த காம்பினேஷன் இருக்கும் உங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகுதோ ரிலீஸ் ஆகாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ வந்துடும் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறப்ப ஓகே அந்த ஏற்கனவே மெச்சூர்ட் ஆகியிருந்தது பார்த்தீங்களா அந்த சிஸ்டாக இருந்தது வெளித்தள்ளப்பட்டுரும் அது ஓகே நடக்கும் ஆனால் அந்த கருமுட்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக பலருக்கும் வந்து ரிலீஸ் ஆகாது அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு முறையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கையாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது ஒன்று நடக்காததுனால அது நடந்தால் தானே நமக்கு இந்த கருமுட்டை வரும் ஸோ அதனால் நடக்கலை கருமுட்டையும் வரலை அப்படின்னு நினைக்கிறோம் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைப்போம் பட் நடக்க இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி நடைபெறாமல் இருக்குது இது ஃப்யூச்சரில் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு தடவை பார்த்த ஸ்கேன் அதுவும் இந்த 14வது நாளில் போய் பார்த்துருந்தீங்க அந்த டேட்டில் ஓவலேஷன் டேட்டில் மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸ் இருக்கிற டேட்டில் பார்த்துருந்தீங்கன்னா மேபி அது வந்து ஒரு சிஸ்டாக இல்லாமையும் போயிருக்கலாம் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் கண்டிப்பாக இதற்கு இந்த மாதிரி ஹார்மோனல் மருந்துகள் தீர்வு கிடையாது
கண்டிப்பாக மூலிகைகள் மருந்து இருக்கு, அதை முறையாக எடுக்கிறப்ப அது நார்மல் ஆகும். ஆனால் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னா மேற்சொன்ன நான் ஏதாவது குறிகுணங்கள் இருந்தால் தான் அது பிசிஓஎஸ் இல்லைன்னா கிடையாது. நான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் நேரில் வந்து என்ன பாருங்கள். நமது டிசிஹெச் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் பாண்டிச்சேரியில் இருக்குது. வரும் 9ஆம் தேதி நாங்கள் வருவேன். முடிஞ்சால் நேராக எடுத்துகிட்டு வந்து பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பர்வீன் மேடம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தாங்க. ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? 29 வயசாகுதுங்க மேடம். ஓகே ஃபைன்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் பர்வீன், சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸாக இருக்கு, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரெண்டு ஜெஸ்ட்டும் ரொம்ப பெயின் ஆகுதுங்க மேடம். ஓகே. அது அப்ப தொட்டு பார்த்தா அந்த சைடு கட்டி இருக்க மாதிரி ரொம்ப பெயினா இருக்கு ரெண்டு பக்கமுமே. ஓகே. ஆனோனையுமே அது சரியாயிருது. ஓகேம்மா. அம்மா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். குழந்தைகள்? ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. ஓகே. கருத்தடை ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், பண்ணல. சரி ஓகே. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? இல்ல மேம், ஒண்ணு 10 நாள் முன்னாடி ஆயிடுது, இல்லாட்டி 10 நாள் ஜாஸ்தி ஆயிதான் ஆகுது. ஓகேம்மா. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஓவலேஷன் டேட் 14ஆவது நாளோ 15ஆவது நாளிலையோ ஓவலேஷன் ஆகும்பொழுது சில ஹார்மோனல் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ முன்னாடி சொன்ன சகோதரி கூட நான் அதை சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஓவலேஷன் ஆகிறப்ப சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அடிவயிறு வலி இருக்கும். அது நார்மலான விஷயம்தான். ஸோ இப்போ உங்கள் விஷயத்துலையும் அதே மாதிரி தான். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் டெண்டர்னஸ் ஏற்படும், மார்பகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணத்து காணப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம உள்ளாடைகள் கூட வந்து நமக்கு பொருந்தாத மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு அழுத்தி பார்க்கும் பொழுது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் திரண்டு இருக்கிறப்ப ஏதோ கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மலான ஒரு விஷயம்தான். பட் இதுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் இதை அப்படியே நம்ம வந்து விட்டுறவும் கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஓவலேஷன் ஆகக்கூடிய அந்த டேட்ஸ், அதாவது மாதவிடாய் முடிந்த 5 நாட்கள் முடிந்து 6ஆவது நாட்கள்லேருந்து அந்த 14ஆவது நாட்கள் வரை நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து களி எடுக்கணும். டெய்லி காலையில் உளுந்து களி எடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த மாதிரி டெண்டர்னஸ் திரண்டு வர்றது போன்ற விஷயம் வராது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கொழுப்புகளோட திரட்சி இருந்ததுன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஏதோ ஒரு கூழாங்கல் உள்ள நகர்ற மாதிரி, வலது இடது மேலே கீழே இல்லை அந்த பொசிஷனை விட்டு நகர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, மேபி அது ஃபைப்ரோடினமா அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அதற்கு உரிய சிகிச்சை எடுக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? நான் பொள்ளாச்சினு கால் பண்ணாங்க மேடம். என் பேர் கிருஷ்ணவேணி. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வியா மேடம். உங்க வயசு? வயசு 33 ஆச்சு மேடம். ஓகே ஃபைன்மா. டாக்டர் ராஜலட்சுமி இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன மேடம்? குழந்தை பிறந்து 4 வருஷம் ஆக முடிய போகுது. சரிங்கம்மா. மேடம் ஜிஹெச்ல சிசிகின் பண்ணி எடுத்தாங்க. சரிங்கம்மா. காப்பத்தி வந்து உள்ளே வச்சிருக்காங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சுக்கு மறுபடி போய் அதை எடுக்கலான்னு போகும்போது அதுல காப்பத்தி இல்லம்மா காணோம் அப்படின்னு மறுபடியும் 2 டைமு ஸ்கேன் பண்ணி பார்த்தா நோய் எப்படி இருக்கு, ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு பிரச்சனை இல்லை, அது டிவிலயே போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மேடம்? கண்டிப்பாமா, என்னம்மா வயிற்றுல கொப்பிளே கொஞ்சம் அந்த சைடுல அப்பப்போ ஆபரேஷன் பண்ணிருந்தேன் அப்படி இருவோ இல்ல அந்த காப்பத்தி ஏதாவது இருந்தாலும் அப்படின்னு பயம் இருக்கு. இல்லைம்மா, உங்களுக்கு 1 தடவைக்கு 2-3 தடவை வந்து ஸ்கேன் பார்த்துருக்காங்க மருத்துவர்கள். சப்போஸ் காப்பட்டி அங்கே ஏதாவது இருந்ததுன்னா, அங்கே சொருகி இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக வந்து அது தெரிஞ்சிருக்கும். சில பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்கிறப்ப காப்பட்டியானது சரியாக உள் பொருந்தவில்லை, இல்லை அந்த காப்பட்டி வச்சுருப்பாங்க, மேபி ஏதாவது ஒரு விஷயமா லைட்டாக பல்கி ஆயிருந்தது அப்படின்னா, அந்த இதுக்கு அந்த காம்பிடென்ட் அது இருக்க முடியாமல் காப்பட்டி வந்து ஃப்ளோ வழியாக வெளியே வந்திருக்கும். அது நம்ம நீங்கள் நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த காப்பட்டி வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த திரட்சியோடு சேர்ந்து போயிருக்கும். அதை நம்ம நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ரொம்ப இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எதையாவது உண்டு பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அடிவயிறு வலி, புண்கள் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். சிசேரியன் பண்ணதுனால அந்த தொப்புள்கிட்ட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது நார்மலான ஒரு விஷயம் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். மருத்துவர்கள் பார்த்துட்டாங்களே, அப்போ பயப்படாதீங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
ஹலோ வணக்கம். வணக்கம்மா, நாங்க ரெட்லிஸ்லேருந்து பேசுறோம்மா. என் பையனுக்கு 30 வயசு ஆகுது. ஓகேம்மா. அவனுக்கு வந்து மோஷன் போற இடத்துல செத மாதிரி இருக்குன்றாம்மா. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. சரிம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு 30 வயசு ஆகுது. அவனுக்கு மோஷன் போற இடத்துல செத மாதிரி இருக்குதுன்னு இன்னைக்கு தான் சொல்றான். ஓகே. அதுதான் எதனால அப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவான். ஓகே. மலச்சிக்கல் எதுவும் இருக்கா? அம்மா, டாய்லெட் டெய்லி காலையில எழுந்திரிச்சுனே போய்டுவாங்களா? போய்டுவார்மா. ஒரு நாளைக்கு கழிவறையில எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு? ஒரு 10 நிமிஷமா. 10 நிமிஷம். என்ன தொழில் செய்யறாரு உங்க பையன்? அம்மா, உங்க பையன் என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்க கலெக்ஷன் பண்றதுமா. ஓகே. அப்ப ரொம்ப பைக்ல டிராவல் பண்ண வேண்டி இருக்குமா? ஆமாமா ஆமாமா, பைக்லயே தான் சுத்துவான் சின்ன போதில இருந்து அதே தான். சரி, ஓகேமா. அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஆசன வாயில ஏதோ ஒரு சதை மாதிரி இருக்குனா அது நிறைய விஷயம் இருக்கு. ஆனல் டாக் னு சொல்வாங்கமா, அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்புறம் பாலிப்ஸ் னு சொல்வாங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்ல வெளி மூலம் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்க சொல்லக்கூடியதுபடி பார்த்தா வெளி மூலமாக தான் இருக்கும். யூஸ்வலா நம்ம ஆசனவாய் பகுதிகளில் நிறைய ரத்த நாளங்கள் வரும். ரத்த நாளங்கள் எதுக்குன்னா, அந்த இடத்துல வந்து ரத்தத்தை வந்து கொடுத்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ரொம்ப உஷ்ணமாக இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கணும். அதுமாதிரி வரக்கூடிய மலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் ரொம்ப நேரமாக பைக்லேயே ட்ராவல் பண்ணுறது, ஸோ அந்த பைக்கோட சூடு, வெயில், அந்த மாதிரி விஷயம், தலையில் எண்ணெய் வைக்காமல் சில பேர் இருப்பாங்க, உடலை குளிர்ச்சித்தன்மை பண்ணக்கூடிய உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது, உணவுகளை வந்து மாவுச்சத்து வந்து அவ்வளோவா இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப பரோட்டா இந்த மாதிரி விஷயம் எடுக்கிறது, ரொம்ப காஃபி குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஸோ சீராக இல்லாமல் கொஞ்சம் உஷ்ணமும் அதிகமாகும் பொழுது இரத்த நாளங்கள் வளைய ஆரம்பிக்கும். வளைய ஆரம்பித்து அப்படி புடைக்க ஆரம்பிக்கும். சில சமயம் உள்ளே இருக்க இரத்த நாளங்கள் புடைச்சது அப்படின்னா வரக்கூடிய மலமும் இவர்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி வறட்சியாக இருக்கும். ஸோ அது ஸோ இது பண்ணுறப்ப ப்ளீடிங்காக வரும். ஆனால் அதே இது வெளி பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த நாளங்கள் புடைச்சு அந்த ஸ்கின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீங்கி இருக்கிற மாதிரி வந்து பார்க்கப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ இதற்கு வந்து என்ன பண்ணால், சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கின் இதையும் இது பண்ணிவிட்டு அந்த ரத்தநாளங்களும் இது பண்ணிட்டு ரத்தநாளங்களையும் கட் பண்ணிவிட்டு அந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, வெரி டார்ச்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை பண்ணுற மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாலும் திருப்பி திருப்பி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம நான் சொன்னக்கூடிய அந்த முன்னாடி சொன்ன விஷயத்தை நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்து ஏற்படும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, என்ன காரணங்கள், அவர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாரு, சரி ஓகே, அதோட தொழில் அவர். அப்போ அந்த உஷ்ணத்தை வந்து சரி பண்ணும் வகையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், உணவு முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வராமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டதை நம்ம குறைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளேயும் மருந்துகள் எடுத்துகிட்டு வெளியும் சில முறைகள் இருக்குது, புகை முறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறப்ப அந்த புடைத்து கொண்ட வெயின்ஸ் வந்து இரத்த நாளங்கள் நார்மலாகும், அதாவது மூலம்ங்கிறது சரியாகும். அதே மாதிரி அந்த மொட்டுகள் மாதிரி இருக்கிறது சுருங்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், சிலருக்கு ரொம்ப நாளாக வந்து இப்படியே நீங்கள் வந்து மலச்சிக்கல், ஏன்னா 10 நிமிஷங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திமா. நான் சமீபத்தில் நான் ஒரு மருத்துவர் சொல்லியிருந்ததை பார்த்தேன், ஒரு டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் செலவு பண்ணலான்னு. கண்டிப்பாக அவ்வளோ டைம் தேவையே இல்லை, ஹார்ட்லி 2-3 மினிட்ஸ் போதும். நம்மளோட மலத்தை வந்து ஃபுல்லும் வெளியே தள்ளுறதுக்கு அந்த டைம் போகுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும் நம்ம மலம் கழிப்பது. அதை தாண்டி கழிக்கிறோம் அப்படின்னா அங்கே ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ என்ன வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்து உள்ளேயும் மருந்து கொடுத்து வெளியில் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சிகிச்சை எடுத்தாலே சரியாக போயிடுமா. நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு எந்த இடத்துல வரணும், அதே போல் உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. ஷுலா அங்கே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இருக்கு. ஸோ அந்த வகையில் வரும் வியாழக்கிழமை திருவள்ளூரிலும் 8ஆம் தேதி, அது மாதிரி 9ஆம் தேதி புதுச்சேரியிலும் வந்து கேம்ப் இருக்கும். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். வரும்பொழுது அவங்க ரிப்போர்ட்ஸை எல்லாமே பழைய ரிப்போர்ட்ஸை கொண்டு வரும். ஏன்னா பல மருத்துவர்கள் பார்க்க மாட்டாங்க, பட் அவர்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம், அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க சிகிச்சை எடுத்தப்ப நிறைய நமக்கு டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பழைய ரிப்போர்ட்ஸ் எது இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
வணக்கம் மேடம், என் பேர் பாரதி, நான் தொட்டியத்துல இருந்து பேசுறேன். ஓகே பாரதி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு வயசு 29. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நேபல தான்மா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் பாரதி, சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வந்து பீரியட் ஆனா வலி இருக்காது. ஓகே. ஆனா இப்ப வந்து வலி இருக்கு. எப்படின்னா வந்து பீரியட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடியில இருந்து ஸ்டொமக் பெயின், ஜெஸ்ட் பெயின் ரெண்டுமே இருக்கு. ஓகே. அடிக்கடி வேணா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. ஓகே. வானா வந்து அடிவயிறு வந்து ரொம்ப வலி எடுத்துக்குது. ஓகே. போயிட்டு ஹாஸ்பிட்டலையும் பார்த்து எந்த ப்ராப்ளம் இல்ல, நீர் கட்டி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி மாத்திரை மட்டும் தான் கொடுத்தாங்க மேடம். ஓகே. அது என்ன பண்றதுன்னு கேக்கலாம்ட்டு. அதாவது ஸ்கேன் பார்த்தாங்க ஒண்ணுமே கிடையாது. கருமுட்டை எல்லாமே வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க, கர்ப்பப்பை வை ஸ்கேன். அதுவும் எடுத்தோம் கர்ப்பப்பை வய, அதுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுல பிளாக் எல்லாம் எதுவும் இல்ல. பிளாக் எல்லாம் எதுவுமே இல்லைங்க மேம். ஆனா இருந்தாலும் திருப்பி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. வருது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? நீர் போறப்ப எரிச்சல் ஏற்படுதா இல்ல யூரின் டெஸ்ட் பாத்தீங்களா? இல்ல, அது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது தயிர் மாதிரி கட்டி கட்டியா எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். அது மாதிரிதாங்க மேம் வருது. வெள்ளைப்படுதலாமா? என்ன அப்படின்னா அந்த பிறப்புறுப்பு வெள்ளைப்படுதல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுனா நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி, எப்படி வெளியில இருந்து கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஸோ அந்த வெள்ளைப்படுதல் ஒவ்வொரு நாட்களுக்கும் அப்படியே இருக்காது, வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப வந்து தயிர் போற மாதிரி கெட்டி கெட்டியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கு, அங்க உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஹிஸ்டோசால்பிஞ்சியோகிராம் பார்த்துருக்கீங்க, ஸ்கேன் பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸோ இல்லை உள்ள ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்க்கையின் போது ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை உங்கள் கணவரின் மூலம் அடிக்கடி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளின் மூலம் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம், இல்லை உங்கள் குடும்பத்திலேயே வேறு யாருக்காவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து அதன் மூலம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடை, அதில் பயன்படுத்தக்கூடிய டை நிறமிகள், இல்லை நீங்கள் ரொம்ப வாசனையாக வரணுங்கிறதுக்காக ஏதாவது லிக்விட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு அலர்ஜியா. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இன்டர்னலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, எக்ஸ்டர்னலாக ஒன்றும் உங்கள் இல்லற வாழ்க்கை சேர்க்கையிலையோ இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளையோ இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது பொருள்களின் மூலம் தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் சரியாயிடும், இல்லைனா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபர்தராக உள்ளே ப்ரொசீட் ஆகும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் கிரிட்டிக்கட்டலிங் பேஃப் யூ ஆல்.